கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் இன்று ஒத்திகை பயிற்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த ஒத்திகைக்கான வழிகாட்டு முறைகளை மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அனுப்பியுள்ளது. அதில் மருத்துவமனைகளில் உள்ள சுகாதார வசதிகள், நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கான படுக்கை வசதிகள், மருத்துவ ஆக்ஸிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் ஆகியவற்றை கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசர சிகிச்சைக்கான படுக்கைகள், செயற்கை சுவாச கருவி இணைக்கப்பட்டுள்ள படுக்கைகள், போதிய எண்ணிக்கையிலான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் குறித்து ஒத்திகையின் போது ஆய்வு செய்யப்பட உள்ளது. மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளின் எண்ணிக்கை, அங்குள்ள இயந்திரங்களை இயக்க பயிற்சி பெற்ற பணியாளர்களின் எண்ணிக்கை ஆகியவை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் நவீன மருத்துவ வசதிகள் கொண்ட அவசர ஊர்திகளின் எண்ணிக்கை, மருத்துவ உபகரணங்களின் கையிருப்பு மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள், அவற்றின் மூலப்பொருட்கள் கையிருப்பு ஆகியவை குறித்தும் ஆய்வு நடத்தப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.